தஞ்சை மாவட்டத்தின் நிலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கு குலுக்கல் முறையில் திமுகவைச் சேர்ந்த பார்வதி சிவசங்கரி வெற்றி பெற்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தஞ்சை ஒரத்தநாடு பகுதியின் தற்போதைய நிலவரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் காதர் ஹுசேன் இணைப்பில் இருக்கிறார். காதர் ஹுசேன், என்ன நடந்தது? அதாவது தம்பி தமிழரசன், தஞ்சை மாவட்டத்தில் உள்ள 14 ஒன்றியங்களில் பேராவூரணி ஒன்றியத்தில் 15 உறுப்பினர்களில் 7 உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொண்டதன் காரணமாக அங்கு தேர்தல் என்பது ஒத்திவைக்கப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாட்டில் தேர்வு என்பது தொடங்குவதற்கு முன்பே பதட்டமான சூழ்நிலை என்பது ஏற்பட்டது. நம்ம காலையிலேயே பார்த்தோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 31 உறுப்பினர்களில் 15 உறுப்பினர்கள் திமுக இருக்கிறார்கள். 13 உறுப்பினர்களில் 3 உறுப்பினர்கள் என்பது வாக்களிக்க தடை என்பது விதிக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த வாக்கெடுப்பு என்பது நடைபெற்றது. இப்பொழுது தற்பொழுது வாக்கெடுப்பில் வந்து திமுகவை சேர்ந்த 12 உறுப்பினர்களும் சேர்ந்த 10 உறுப்பினர்களும் சுயேட்சை பாஜக மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட தலா 1 உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்டுள்ள சூழ்நிலையில் வாக்கெடுப்பு என்பது நடைபெற்றது. வாக்கெடுப்பு நடைபெற்றதில் வாக்கெடுப்பு தொடங்குவதற்கு முன்பே அந்த சலசலப்பு ஏற்பட்டது. காவல்துறையினர் குழப்பத்தை தீர்த்து வைத்து உள்ளே அனுப்பிய சூழ்நிலையில் தற்பொழுது வந்து அந்த வாக்கெடுப்பு நிறைவடைந்து திமுக குலுக்கல் முறையில் குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் 28 உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். அதில் அதிமுக வெறுப்ப ஆதரவாக 14 உறுப்பினர்களும் திமுகவுக்கு ஆதரவாக 14 உறுப்பினர்களும் வாக்களித்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்டு திமுகவை சேர்ந்த பார்வதி அவர்கள் ஒரத்தநாடு ஒன்றிய குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தம்பி காதர் ஹுசேன், தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.